ஹலோ கைஸ், பேய் இருக்கா இல்லையா? நம்ம தனியாக இருக்கிறதுக்கு பயப்படுவோம் மோஸ்ட்டாக வீட்டில். ஆனால் யோசித்து பார்த்தோன்னா நம்ம உண்மையாகவே தனியாக தான் இருக்கோமாங்கிறது தான் அங்கே பயமே. நான் தான் உங்கள் ஹரிஷிகேஎஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஆனால் இங்கே டோட்டலாக வேறு மாதிரி. இந்த கதை எப்படி எல்லாருக்கும் வெளில வருதுன்னா ட்விட்டர். ஸோ ஆடம் எல்லிசன், ஆடம் எல்லிசன் இந்த கதையை மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ட்விட்டரில் ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. ஷேர் பண்ணார். ஸோ ட்விட்டரில் எல்லாம் ஷேர் பண்ணோடனே கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போது ஆடம் எல்லிசன் ஒரு நாள் ட்வீட் போடுறாரு. மூணு நாளாக எனக்கு ஒரே மாதிரி கனவு வந்துட்ருக்கு. சரி, ஒரே மாதிரி கனவு வந்துட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாருக்கும் மேபி ரொம்ப ரேராக வரலாம். ஒரே இடத்துல வண்டியில் போகிற மாதிரி, காரில் போகிற மாதிரி எதுவுமே இல்லாமல் என் வீட்டில் உள்ள க்ரீன் சேரில் டேவிட்னு ஒருத்தங்கிட்ட நான் டெய்லி அவனை பார்த்துட்ருக்கேன். மூணு நாளாக அதே தான் எனக்கு கனவாக வருது. ஸோ இதை போட்டோன்னே ட்விட்டரில் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நமக்கு தெரிஞ்ச மாதிரி அதுதான் அங்கேயும் நடக்குது. ஸோ அப்போ யாருக்குமே கமெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியல, ஆடம் எல்லிசன் ப்ரூவ் பண்ண போகிறாரு வித் வீடியோ ப்ரூஃபோடு. ஸோ அப்போ என்னாச்சுன்னா, ஆடம் எல்லிசன் அவருக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த டேவிடை வரைஞ்சி ட்வீட் போடுறாரு. ட்வீட்டை போட்டோன்னே சில பேர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி மேலே எலாபரேட் பண்ண கேட்டிருக்காங்க. கனவு எல்லாருக்கும் வரும், எனக்கு வரும், உங்களுக்கு வரும், அவருக்கு கூட வரும். ஆனால் ஒரே ஆள், ஒரே கனவு, ஒரே இடம் கண்டினியூஸாக அவருக்கு வந்தது. அவருக்கு எதுவுமே ஒத்துக்க முடியாத மாதிரி நிறைய மர்மமாக நடந்துருச்சு. அதனால அவர் நிறைய விஷயம் லைப்ரரி போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ லைப்ரரி போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ட்வீட் அங்கே நடந்திருக்கு. ஒரு நாள் கனவு எப்போ உங்களுக்கு டேவிட் வராமல் சம்பந்தமே இல்லாமல் ஒரு லைப்ரரிக்கு போகிறாரு. லைப்ரரியில் பார்க்குறாரு, ஒரு பொண்ணு வந்து அவர்கிட்ட பேசுது. பேசினப்போ, நீங்கள் டேவிட் கிட்டே பேசிக்கிங்களான்னு அந்த பொண்ணு கேட்குது. ஸோ அப்போது ஆடம் எல்லிசன் கண்டிப்பாக டேவிட்னா யாருன்னே தெரியாது, என்னன்னே தெரியாது. அப்போது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த கனவுல வர்ற பேர் டேவிட். ஸோ எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் லைப்ரரி விட்டு வெளில போகும்போது அந்த பொண்ணு ஆடம் கிட்ட சொல்கிறது என்னென்னா, எந்த காரணத்துக்கும் டேவிட் கிட்ட மூணு கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆடம் எல்லிசன் ரொம்ப நாள் தூங்கி தூங்கி பார்க்குறாரு. ஒரு ஒன் வீக்காக கனவே வரல. ஸோ ஒன் வீக்காக கனவே வரலன்னு சொன்னாலே அவருக்கும் பயம் இருந்த பயம் போயிருச்சு. சரி, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு விட்டார். அப்போது எட்டாவது நாள் டேவிட் கனவுல வராரு. கனவுல வந்தோடனே அவர்கிட்ட பார்க்குறாரு, அவர் பேர் தெரிஞ்சிருக்கு, உங்கள் பேர் டேவிட் தானே அப்படின்னு கேட்குறாரு. எப்படி எங்கன்னு கேட்குறதுக்கு க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாரு. நீங்கள் எங்கே இறந்து போனீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு டேவிட் ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறார். ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி? அப்போது அங்கே தான் இறந்திருக்கீங்கன்னா எப்படி இறந்தீங்க அப்படின்னு ஆடம் எல்லிசன் கேட்குறாரு. புக் ஷெல்ஃப், புக் ஷெல்ஃப் அப்படின்னு டேவிட் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அப்போ தான் புரிய வந்துச்சு, ஸ்டோரில் புக் ஷெல்ஃப் அடுக்கும் போது கீழே விழுந்திருக்காரு
விழுந்ததுல தான் அவர் மண்டை அப்படி ஷேப் ஆகிருக்குன்னு தெரிய வருது. அப்போதான் அவர் கொஞ்சம் ரியாலிட்டியாக உணர்றாரு. ஸோ இதுக்கப்புறம் அப்போது ஆடம் எடிசன் என்ன கேட்குறாருன்னா, உங்களை யாராச்சும் தள்ளி விட்டாங்களா இல்லை ஷெல்ஃப் யாராச்சும் தள்ளி விட்டாங்களான்னு கேட்குறாரு. கேட்டதுக்கு டேவிட் அந்த சேர்லேருந்து வர, அதாவது அவர் ரூமில் ஒரு க்ரீன் சேர், டெய்லி கனவு வரும்போது டேவிட் அந்த க்ரீன் சேரில் உட்காந்துருப்பார், இந்த பெட்டில் படுத்திருப்பார். அதே மாதிரி தான் இன்றைக்கும் அந்த மூணாவது கேள்வியை கேட்டோன்னே டேவிட் சேர்லேருந்து எந்திரிச்சு பெட்டை நோக்கி வர்றார். டேவிட் ரொம்ப பக்கத்தில் வந்தோடனே நம்ம ஆடம் எல்லிசன் பயத்தில் எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு பார்த்தப்போ அங்கே ஒன்றுமே தெரியல, யாருமே இல்லை. அப்புறம் ஞாபகம் வருது, லைப்ரரியில் ஒரு பொண்ணு பேர் சொல்லிச்சு, அதுக்கப்புறம் மூணு கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிச்சு. மூணு கேள்வியில் நின்றுட்டார். என்ன ஆக போகுது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தார், பயந்தார். பயந்து சரி இதை பற்றி ரிசர்ச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு லைப்ரரி போகிறாரு. சரி என்ன தான் ஆயிருக்கும், கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாரு, அப்படி ஒரு டெத் ரிப்போர்ட் எங்கேயும் இல்லை, அப்படி இறந்தவங்களும் இல்லை. சரி அதை ஒரு டெய்லி கனவுல வருவார்ல, என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு வாரத்துக்கு டேவிட் ஆடம் எலிசனோட கனவுல வரலை. ஸோ மூணு கேள்வி கேட்டாச்சு, டேவிடையும் பார்த்தாச்சு. ஸோ இட்ஸ் ஓவர், டேவிட் இல்லை அவ்வளோதான், இனிமேட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஆடம் எலிசன் நினச்சார். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்ப தான் ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி தான் இங்கே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஆடம் எலிசன் நினச்சிட்டு இருக்கும் போது தான் டேவிட் அவரோட ரியல் என்ட்ரியை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி அவரோட உருவத்தை பதிவு பண்ணியிருக்காரு லைவாக. ஆனால் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறது அவர் முதலே கொடுக்கல. ஃபஸ்ட் அவர் வீட்டு வாசலில் ரெண்டு பூனை, அதாவது அவர் வீட்டில் வளர்க்குற பூனை 12 மணி ஆனால் வீட்டு வாசல் கதவு கிட்ட நிற்குது. ஸோ ஓகே, ஒரு நாள் நிற்கும், ரெண்டு நாள் நிற்கும், ரெண்டு பூனையும் ஷார்ப்பாக 12 மணிக்கு டெய்லி அந்த டோரை நோக்கி நிற்குது. ஓகே, இதை கூட நம்பாத மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தார், ஃபோட்டோ எடுத்தார், ட்வீட் பண்ணார். ட்வீட் பண்ணோன்னே யாரும் நம்பலை. கிளாக்கோட ட்வீட் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டார், ட்வீட் போட்டார். எல்லோரும் கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து ட்வீட் போட்டார். 80% எல்லோரும் நம்பினாங்க. அப்போது தான் கன்ஃபார்மாக ஆடம் எலிசனுக்கு தெரிஞ்சு டேவிட் வந்துட்டாங்க. வீடியோவில் அவர் உருவத்தை காட்டியிருக்கான். எப்படி, எங்கே? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 நீங்கள் எதிர்பார்க்குறதோட பயங்கரமான ஷாக்கிங் இன்சிடென்ட்ஸோடு நான் சந்திக்கிறேன். பை.